என்னாலும் தங்கச்சி ரகசியம் பேசிக்கிறீங்க அப்படி என்ன தாண்டி என்னையாரமா பேசிக்கிறீங்க அத்த நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கறே போயிட்டு வந்திருட்டுமா எங்க போனால நீ மாமியார் கிட்ட சொல்லிட்டு தான் போறது மாமியார் கேச்சப்பட்ட தாண்டறது கிடையாது பாரு இப்ப மட்டும் என்ன புதுசா பாத்தியடி சொல்லிட்டு போலனால வம்பு சொல்லிட்டு போனாலும் வம்பு என்னடி பண்றது இதுக்கு தான் கா சொல்லதே போலாம் சொன்ன நானே அத்தை எங்கேயும் இல்லை அத்தூ பக்கத்தில் தான் நம்ம ஓவியா இருக்கிறல்ல ஓவியா அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு முதல் வருஷமா அத்தை இன்னைக்கி ஆமா அத்தை அதான் அவளை போய் பார்த்துட்டு ஒரே ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லி இப்படி போய் இப்படி வந்துடுற அத்தை சரசு மூக்கா வா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டத்தை சோறு குழம்பு துணியெல்லாம் துவச்சிட்டேன் வீடு வாசலெல்லாம் துடச்சிட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டேன் ஒரு வேலையும் இல்லாத்த உனக்கு சாப்பிட்ற வேலையும் சாப்பிட்டுட்டு தூங்குற வேலையும் மட்டும்தான் மற்ற வேலை எல்லாம் முடிஞ்சிச்சத்தை தடி பாதி செஞ்சிட்டு பாதி எடுத்து வச்சா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு செஞ்சிக்க கூடாது என்ன மாமி நீ மீன பாரு நல்ல பிரஷ் இல்ல இன்னைக்கு செஞ்சி இன்னைக்கு சட்டதா இதோட முழு ருசி நமக்கு கிடைக்கும் ரெண்டு நாள் பிரிட்ஜ்ல வச்சு எடுத்து சாட்டா அது ஐஸ் மீன் மாமி அத இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற கூட்டத்துக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மீன் எடுத்தா எல்லாம் இன்னைக்கு காலி ஆயிடு மாமி சரிடி மீன் இப்படி வச்சிட்டு உள்ள போய் அந்த அரவமணி எடுத்துட்டு வா மீனால ஆஞ்சி தரேன் மசாலால அரைச்சு தரேன்

சீக்கிரமா வா என்ன நாங்க மரிக்குழந்த அக்கா வீட்டுக்கிட்ட இருக்கிறோம் அவங்களையும் கூப்பிடுறோம் நீ சீக்கிரமா வந்து சேரு சொல்லுங்க எப்படியா கலரு வளக்கம் சொன்னோம் விட்டுறாங்கம்மா கேக்கு மட்டுமாடி வெட்டுவாங்க எப்படியும் நமக்கு பிரியாணியும் கொட்டுவாங்க ஓரை வெட்டு வெட்டிட்டு வருவோம் வா இவ போய் இவ வைத்துக்காக கொட்டிக்கிட்டு வந்துவா நாங்க என்ன பட்டினிய கடக்கணும் இவ சொன்னாக்கா நான் கேட்கணுமா

என்ன அறிவாளியில நம்ம தமனா டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா தமனான்னு பேர் வச்சாலே இப்படிதான் அறிவாளியே இருப்பாங்க போல இருக்குது எனக்கு கூட தமனா தமனான்னு ஒரு தங்கச்சி இருக்கா என் சித்தி பொண்ணு வெளியூர்ல இருக்கா அவ கூட உன மாதிரி பெரிய அறிவாளி தெரியுமா தமனா இது என்ன வாளே அன்னைக்கு ரெண்டு சைடு வாள் இருந்தது இன்னைக்கு ஒரு சைடு வாள் இருக்குது ஏன்னா 땡큐 ஏன் ஓவியா? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் நாள். ஆனா பாரு இந்த அக்கா கூட ஒரு வார்த்தை நீ சொல்லவே இல்ல. இல்லக்கா? இன்னைக்கு உங்களுக்கு உனக்கு எப்படி அக்கா நல்லா இருப்பா. ஏன் ஓவியா? நீயே எங்களெல்லாம் எல்லளலாம் மொறைய あ என்னப்பா சிம்பு எங்களெல்லாம் பார்த்தா கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு வர கூட்ட மாதிரியே தெரியுது உனக்கு எங்கடா இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டம் சோத்த கேத்த போனும்னு சொல்லிட்டு செலவை குறைக்கிறதுக்காக எங்க கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன் அக்கா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நீங்க வேற உங்களை நாங்களே வந்து பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நீங்களே வந்துட்டீங்க நல்ல வேலை இப்பதான் கேக் வெட்டலான்னு பார்த்தோம் கேக் வெட்டிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையா சந்தோஷமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க இல்லப்பா இல்லப்பா நாங்க உங்களுக்கு வாழ்த்து சொல்ல மட்டும்தான் வந்தோம் எங்களுக்கு இந்த கேக்கை இந்த சாப்பாடெல்லாம் ஒண்ணும் வேணாம் என்ன பண்ணா என்னவோ ஓவிய வீட்ல சாப்பாடெல்லாம் போடுவாங்க ஏன் பிரியனையும் போடுவாங்க அப்டின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்ப ஒண்ணுமே வேணாம் சொல்றேன் ஏய் சும்மா இருண்டி வந்த இடத்துல மரியாதைக்காக அப்படித்தான்டி சொல்லணும் அதுக்காக அவங்க நம்மள சும்மா விட்டுடுவாங்களா என்ன ஒரு நாலஞ்சு தான் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு தான் போவோம் நீ ஒண்ணும்

ஆசீர்வாதம் எங்க பிள்ளைங்களுக்கு எது ஒண்ணுனாலும் நீங்க எல்லாரும் ஒத்தமையா கூட நிக்கறீங்க இத பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி நீங்க கடைசி வரைக்கும் ஒத்தமையா சந்தோஷமா இருக்கணுமா நீங்க எதை கவலைப்படாதீங்க உங்க பொண்ணு தமனாவுக்கும் சீக்கிரமா ஒரு மாப்பிளை பாருங்க எங்க ஓவிய கல்யாணத்துல எப்படி ஒரு கலவரத்தை பண்ணமோ எங்க ஓவிய கல்யாணத்துல எப்படி கலகலப்பா கல்யாணத்தை பண்ணமோ அதே மாதிரி உங்க பொண்ணு தமனா கல்யாணத்தையும் நல்லா கலகலப்ப பண்ணிடலாம் கண்டிப்பாம்மா நீங்க இல்லாம எதுவுமே நடக்காது சரி சரி நேராவது நாம சிம்பு ஓவியாவுக்கு கேக்க வெட்டிலாமா ஓவியா வா ரெண்டு பேரும் சேர்ந்து வெட்டலா நான் வா ஓவியா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெட்டணும் டட ஒரு கேக் வெட்டுறதுக்கா ரெண்டு பேரும் இப்படி போட்டி போட்டுக்கிறீங்க எங்களெல்லாம் விட்டாக்கா நம்மளெல்லாம் விட்ட பெரிய பெரிய விறகு கட்டைய கூட ஒரே நிமிஷம் வெட்டி முடிச்சிருவோம்ல அத சொல்ல வந்தா ஒரு கேக் வெட்டுறதுக்கு எப்படி போட்டி போடுறாங்க சரி சரி நானே வெட்டுறேன்